பாலாஜியை 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி அமலாக்கப் பிரிவினர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரிடம் அமலாக்கப் பிரிவினர் தாக்கல் செய்த மனு கிடைத்ததா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு செந்தில் பாலாஜி இல்லை என தெரிவித்ததை அடுத்து மனுவை கையெழுத்திட்டு பெற்றுக்கொள்ளும்படி நீதிபதி அல்லி அறிவுறுத்தினார். தொடர்ந்து நடந்த வாதத்தில் வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் என அமலாக்கப் பிரிவு தரப்பில் ஆஜரான கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் கேட்டுக்கொண்டார். இந்த வாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கடந்த 13 காலை 7 முதல் 14 அதிகாலை 2 வரை செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தியுள்ளதால் அவரை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க கூடாது என்று வாதிட்டார். மேலும் இதய அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவு குறித்தும் முதன்மை அமர்வு நீதிபதி அல்லியிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியாக உள்ள அமலாக்கப் பிரிவின் துணை இயக்குனர் கார்த்திக் தாசரி கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்தும் தனது வாக்குமூலத்தை அளித்தார். இறுதியாக அமலாக்கப் பிரிவினர் 15 காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு குறித்து செந்தில் பாலாஜியின் விருப்பம் குறித்து நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் விருப்பமில்லை என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவின் நகலை தாக்கல் செய்வதற்காக மனு மீதான விசாரணையை இன்று வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்ததோடு அமலாக்கப் பிரிவினரின் மனு மீது இன்றைய தினமே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.